ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே. நகுலோன்னா அப்போ கடைக்கு போயிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். எப்போ வருவாங்கன்னு தெரியல. போய் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. லஞ்ச் வந்து கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆல் டைம் ஃபேவரட்டான நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் கிளீன் பண்ணி அதை வந்து தனியாக குக்கர்லாம் வேக வைக்கிற வேலைகள்லாம் இருக்கு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என் வீட்டில் இருக்கிற வெயிங் ஸ்கேலை வச்சு நான் ஒரு பக்கம் அளந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்போவுமே பிரியாணி செய்யும்போது அதுக்கான கரெக்டான அளவில் சேர்த்தோம் அப்படின்னா அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நான் வந்துட்டு பாஸ்மதி அரிசி எந்த விதமான பிராண்டில் இருக்கிற அரிசி வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லூஸில் தான் வாங்குவேன். ஏன்னா இதில் தான் வந்து அதிகமாக நமக்கு நல்லா உபிரியாக வரும், நல்லா பெருசு பெருசாக இருக்கும், நல்லா வெற வெறையாக இருக்கும். பட் இந்த இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி வந்து சில பேருக்கு சூட் ஆகிருக்கலாம் வேறு கேட்டகரியில். எனக்கு வந்து பெருசாக இந்தியா கேட் பாஸ்மதி அரிசிலாம் பெருசாக எனக்கு இம்ப்ரெஸ் ஆகலை. ஸோ அதுலேருந்து நான் இந்த மாதிரி 1/2 கிலோ உரிக்கணும்னு சொல்லிட்டு லூஸில் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். 2 நாட்டுக்கோழி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ அதனால நான் 1.5 கிலோ போல பாஸ்மதி அரிசியை யூஸ் பண்ணி நாட்டுக்கோழி பிரியாணி பண்ண போறேன். இந்த மாதிரியான டம்ளர்ல தான் அரிசி அளந்து எடுக்க போறேன். ஸோ இதுல வந்து 1 டம்ளர் பாஸ்மதி அரிசினா 1.5 டம்ளர் போல நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதாவது யூஸ்வலாக நம்ம மற்ற அந்த பிராய்லர் சிக்கன்லாம் நம்ம வாங்கிட்டு வர மாதிரி நாட்டுக்கோழியை அப்படியே வெட்டி கொடுத்துட மாட்டாங்க. நாட்டுக்கோழியை மட்டும் கொஞ்சம் சுட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவரும் வாங்கிட்டு வந்திருந்தார். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா அந்த அழுக்கு அந்த தேவையில்லாத ஐட்டங்களை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். சும்மாவே தான் க்ளீன் பண்ணுறேன். அந்த மஞ்சத்தூள் போட்டுலாம் க்ளீன் பண்ண வேண்டியது கிடையாது. ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது அதில் மஞ்சத்தூள்லாம் போடுவோம். ஸோ அதனால் ஜஸ்ட் நார்மலாக தான் க்ளீன் பண்ணுறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணியில் போடுற கறி பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். அதில் பெருசாக ஃப்ளேவரே இருக்காது, ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிக்கன் பண்ணுறீங்க இல்லை மட்டன் பண்ணுறீங்க இல்லை இந்த மாதிரி நாட்டுக்கோழியெலாம் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வேக வைக்கும்பொழுது இந்த மாதிரியான மசாலாக்களை நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா அந்த கறியுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் பெருசாலாம் எதுவும் சேர்க்கல. வெறும் இந்த இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டுமே அதில் சேர்த்து நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம விசில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த கறியிலுமே நல்ல ஃப்ளேவர் இறங்கி இருக்கும். ப்ளஸ் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ ஒரு 1/2 அவர் கழித்து குக்கரில் நான் 4 முதல் 5 விசில் விட்டு இந்த கறி நான் வேக வச்சுருக்கேன். கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி பண்ண வேண்டிய வேலை தான். எப்போவுமே நான் வந்து அரிசியை வந்து பிரியாணியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி தான் நான் அரிசியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் வந்து பிரியாணி மசாலா ரெடி ஆகிறதுக்கும் அந்த அரிசியும் 1/2 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் ஊறுறதுக்குமே சரியாக இருக்கும். அப்படி இல்லைனா ரொம்பவே அரிசி வந்து உடஞ்சி போயிடும். அதுதான் ஐயோ, நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து மூன்ஃபியோடைய அந்த வெட்டிங் பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பாக்ஸுக்கு பின்னாடி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு தான் நான் இதில் சேர்த்துட்ருக்கேன். ஸோ பெருசாக நான் ஒன்றும் தனியாலாம் எதுவும் நான் அந்த ஃப்ளேவருக்காகலாம் சேர்க்கலை. அந்த மூன்ஃபியோட பிரியாணி மசாலா அளவே அவங்களே வந்து தாளிப்பு பொருட்கள் எல்லாமே அரைச்சி வச்சுருக்காங்க. லைக் அதை நம்ம போடுவோம் பார்த்திங்களா, பட்டை, லவங்கம், அப்புறம் இந்த ஏலக்காய், இது எல்லாமே அவங்களே பவுடரை அரைச்சி அதில் இருக்கிறதுனால நான் இதில் தனியாக சேர்த்துக்கல. கரெக்டாக பிரியாணி மும்முரமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. எப்போவுமே இந்த மாதிரியான நேரத்தில் தான் இந்த மாதிரியான குளறுபடிலாம் நடக்கும். எனக்கும் அன்றைக்கி அதுதான் நடந்தது. என்னடா திடீர்னு பிரியாணி அப்படியே சூட் அப்படியே கம்மி ஆகுதுன்னு பார்க்கும்போது தான் தெரியுது எனக்கு அடியில் வந்து கேஸே ஆன் ஆகலை, இந்த சிலிண்டர் காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் மினிட் ஹரிபரின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், பிரியாணி மசாலாவோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வேக வச்சுருந்த நாட்டுக்கோழியும் அதில் நான் சேர்த்துக்கிட்டேன்.
கீழே உட்காந்துட்டேன் நான். ஏன்னா இதை மிக்ஸ் பண்ணணும்னா கொஞ்சம் அகலமான பாத்திரத்துல செஞ்சிருக்கேன்ல. அந்த 20 நிமிஷம் நான் தம் போட்டதுக்கே பாஸ்மதி அரிசி வந்து அவ்வளோ நல்லா வரவரையாக நல்லா வெந்திருந்தது, செம்மையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டப்பரால இருந்து அந்த பேசனுக்கு நம்ம மாற்றுவோம் பார்த்தீங்களா, அப்போவே வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே செம்ம எக்ஸைட்டடாக ஆகிட்டாங்க. நானும் தான், ஆனால் உண்மையிலே சாப்பிடவே கூடாதுன்னு தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கள் அக்கா வந்து விடலை, அதெல்லாம் முடியாது, டயட்டு கேட்டெலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இன்றைக்கி சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு வற்புறுத்தினதுனால சரின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து நானும் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி சாப்பிட்ற பிளான் கிடையாது, எங்கள் அக்கா வந்து பயங்கரமாக என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால் சாப்பிட்றேன். லஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சதுமே வந்துட்டு நான் நகுலன் அவங்க அப்பா கிட்டே விட்டுட்டு நான் சலூனுக்கு வந்துட்டேன். இதுதான் அந்த சலூன், த ஹேர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு வேளச்சேரி விஜயநகரில் இருக்குது. எனக்கு இது ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா யூஸ்வலாக நான் வந்து முன்னாடியெலாம் நான் ஃபஸ்ட் டைம்லாம் நான் அந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போதெல்லாம் ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும்தான் ரொம்ப நேரம் டைம் எடுத்து பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது, 3 பேர் வந்துட்டு எனக்கு ஒரே டைமில் எனக்கு வந்து சர்வீஸ் பண்ணாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சது. பட் ஆனால் அப்படியுமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இதை எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இது வரைக்கும் ஸ்ட்ரைட்னிங் செஞ்ச சலூன்லேயே இதுதான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ன ரீசன் அப்படின்னா, சும்மா அவங்க காசு கொடுத்தாங்களா ஓகே நம்ம வந்து அந்த க்ரீமை மிக்ஸ் பண்ணி அவங்க ஹேரை நம்ம ஸ்மூத்னிங் பண்ணோமா அப்படின்னு இல்லாமல், எங்கிட்ட நிறையவே அவங்க வந்து ரிவ்யூ கேட்டு என்னோடய ஹேர் ஸ்ட்ரக்சர் என்ன, என்னோடய அந்த ஹேரோட வந்து டென்சிட்டி எப்படி இருக்குது, அண்டு வந்து சாஃப்டாக இல்லை சென்சிட்டிவா, அந்த மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து தான் அவங்க வந்து எனக்கு அந்த ஸ்மூத்னிங்கே பண்ணாங்க. யூஸ்வலாக அந்த மாதிரி சலூன் இப்பெல்லாம் கேட்குறாங்களேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இவங்க அது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே அந்த செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அந்த க்ரீமே அப்ளை பண்ணுறாங்க, விச் இஸ் வெரி குட் அண்ட் அப்ரிஷியேட்டபிள். சலூன் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மணி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6:30 இருக்கும், எனக்கு சலூன்லேயே ஒரு 3 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் என்னுடைய புது லுக். ஆக்சுவலி இது வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து திடீர் பிளான்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாகவே மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ஓகே கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் எனக்கு இந்த ஸ்ட்ரைட்னிங்கும் வந்துட்டு இது புதுசு கிடையாது. ஹேர் ஃபால் அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் இதெல்லாம் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வர ஆரம்பிச்சதுனால ஸ்டாப் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இன்னொரு 10 வருஷம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்னென்னா, ஓகே நமக்கு ஓரளவு டேண்ட்ரஃப்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு, ப்ளஸ் வந்து ஹேர் ஃபாலுமே நல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்காக மட்டும் ஆரம்பிக்கல, கூடிய சீக்கிரம் எங்களுடைய 5வது வருட திருமண நாள் வருது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும்ல, ஸோ அதுக்காகவும் தான் இந்த ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கேன். இந்த சலூன் வந்து நான் எதாவது ஃபஸ்ட் டைம் போகிறேன் அப்படின்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப வருஷமாக என்னோடய ஹேர் கட் அங்கே தான் பண்ணுவேன். சரி ஓகே, அதே சலூன்லேயே நம்ம ஹேர் ஸ்மூத்னிங்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த பிளான் வச்சுருந்தேன். அது மட்டும் கிடையாது, அவங்களோட சலூனில் நம்ம வந்து ஹேர் ஸ்மூத்னிங் நம்ம பண்ணுறதுனால அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஹேர் ஸ்பாவும் அண்டு வந்து ஹேர் கட்டும் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நாளை மறுநாள் நான் போகணும் ஹேர் ஸ்பாக்கு. ஸோ உங்கள் யாருக்காவது வந்து ரொம்ப சேஃபாக வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட நம்பரை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். உண்மையிலேயே அவங்க சலூனில் வந்து த ஹேர் ப்ரொஃபஷனல் போட்டிருக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஹேர் கேர் ப்ளஸ் ஹேர் கட்டாக இருக்கட்டும், எந்த விதமான ஹேர் ஸ்டைலிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. நான் அது வரைக்கும் ஹேர் ஸ்டைலிங்லாம் பண்ணதில்லை, ஒன்லி ஹேர் கட்டுக்கு தான் போயிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணது. ஸோ என்னோட இந்த புது லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே நீங்கள் கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. ஆல்மோஸ்ட் இப்போ டின்னர் டைம் ஆகிடுச்சு, நைட்டுக்கு என்ன சாப்பிட்றது இன்னும் நான் யோசிக்கல. பட் வீட்டில் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் லைட்டாக எடுத்துப்போம், ஏன்னா மதியானம் பிரியாணி மாதிரி நல்லா ஹெவியாக எடுத்துக்கிட்டதுனால சிம்பிளாக சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. என்ன இனிமேல் தான் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கணும், அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது பார்க்கலாம். எடுக்கூடாது, கை வைக்கக்கூடாது, கை வைக்கக்கூடாது, நல்லம்மா கை வைக்கக்கூடாது, சொல்லுடி
ஃப்ரிட்ஜில் போயிட்டு பார்த்தேன், ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் முன்னாடி வாங்கின வந்து ப்ரொக்கோலி கொஞ்சம் இருக்கு, பன்னீர் இருக்கு, மஷ்ரூம் இருக்கு. ஸோ இது எல்லாம் போட்டு சும்மா ஒரு மசாலா மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போ யாருமே நைட்டில் ரைஸ்லாம் சாப்பிட்றதில்ல, ரைஸு அப்புறம் சப்பாத்தி இட்லி தோசைலாம் அவர் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு அவருக்கு ஒரு மில்க் ஷேக் கொடுத்துட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஆமாம், ஒரு வேலை முடிஞ்சா. பட்டர் வந்து கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. மேபி அதுக்கு பதில் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்க போகிறேன். ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ண அன்னைக்கு வந்து முடியை கட்டவே கூடாதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் முழுக்கவாது முடியை கட்டவே கூடாதான். ஏன்னா கட்டிட்டோன்னு அதே ஷேப்பில் அப்படியே இருந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி நம்ம கட்டாமல் எப்படி வீட்டில் வேலை பார்க்குறது சொல்லுங்கள். அதனால் அதெல்லாம் விட்டுட்டேன், ஏதோ ஒன்று அப்படின்ட்டு நான் தூக்கி கட்டிக்கிட்டேன் தலையை. நகுல நான் அப்பாவுக்கு இந்த லுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நமக்கு அதுதானே முக்கியம். என்ன சொல்கிறீங்க, எங்கள் அம்மா வந்துட்டு என்னடி முடியை இவ்வளோ ஷார்ட்டாக வெட்டிட்ட அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. ஆனால் நகுல நான் அப்பாவுக்கு வந்து பிடிச்சிருக்கு. நைட்டு டின்னருக்கு மஷ்ரூம், பன்னீர், ப்ரொக்கோலி போட்டு ஒரு சிம்பிளான ஒரு நார்த் இந்தியன் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இனிமேல் நைட்டில் சப்பாத்தி ரைஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு பொசுக்குன்னு இன்னைக்கு நைட்டு சப்பாத்தியே ரெண்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை தான், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பிரீத்தி இருக்கா அவளே நமக்கு வந்து மாவாட்டி கொடுத்துருவா. இந்த ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் சேர்க்கறதுக்காக கசூரி மெத்தி வந்து சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் வந்து கடாயில், பிளெயின் கடாயில் வந்து கொஞ்சமாக கசூரி மெத்தி போட்டு கொஞ்சம் ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து கையில் நம்ம அதை கசக்கும் போது நல்லா பவுட்ராக வரும். ஸோ அதை தான் முடித்தேன். இப்போ வந்து வீட்டில் கொஞ்சமாக பட்டர் இருக்குன்னு சொன்னல, அதனால் அது கூட சேர்த்து கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு ஆனியனை இதில் சேர்த்துக்கிறேன். ஆனியனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்கோலி அண்டு மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். நான் செஞ்சிட்ருக்க இந்த ரெசிபியை பேலியோ ஃபாலோ பண்ணுறவங்களும் தாராளமாக சாப்பிடலாம், ஒருவேளை உணவாக எடுத்துக்கலாம். அதாவது நைட்டில் எடுத்துக்கிட்டால் இன்னுமே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ப்ரொக்கோலி அண்ட் மஷ்ரூம் ஓரளவு குக் ஆனதுக்கப்புறமா மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், கொஞ்சமாக வந்துட்டு பருப்பு பொடி இருக்குது வீட்டில், அதுவும் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்கு சேர்த்துப்பேன். கடைசியாக உப்பு போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு சைடு மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு, சைட் பை சைடு நான் வந்து சப்பாத்திக்கு மாவை வந்து ஃபைனல் டச் கொடுத்துட்ருக்கேன். நான் இந்த ரெசிபிக்கு தண்ணியே சேர்க்கலை, பட் ஆனால் பாருங்கள் அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு மஷ்ரூம்லேருந்து. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான ஃப்ரெஷ் க்ரீமையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடைசியாக நான் இறக்கிறதுக்கு 7 நிமிஷம் முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பன்னீர் சேர்த்துருக்கேன். நான் பன்னீர் சேர்த்த உடனே நான் பொடியாக பொடிச்சு வச்சுருக்கிற கசூரி மெத்தியும் இதில் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லியை தலையில் போட்டு இறக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் நாளாகவே ஹஸ்பண்டுக்கு நைட்டில் டின்னர் கொடுக்கும்போது கூடவே ஏதாவது ஒரு ஜூஸும் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து சூடாக காய்ச்சின பாலில் எல்லா வகையான நட்ஸுகளும் போட்டு கூடவே 3 பேரிச்சம்பழத்தையும் அதில் ஊற வச்சுருக்கேன். ஸோ காலையில் இதை நான் ரெடி பண்ணிவிடுவேன், சாயந்தரத்துக்குள்ளே அது நல்லாவே அந்த பாலில் ஊறிடும். அதுக்கப்புறமா அரைச்சி அவருக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா வந்து சில்லுன்னு அந்த மாதிரி நைட்டில் நான் சர்வ் பண்ணுவேன். மண் எங்க இருக்கு? இல்லையே, அங்கெல்லாம் இல்ல. அம்மா மோனிமா வீட்டுலதான் மண் இருக்கு. அப்பாட்ட போ. டின்னர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப வெறும் ஒரு 4 சப்பாத்தி மட்டும் போட்டுட்டு இருக்கேன். அவருக்கு 2 சப்பாத்தி, நகுலனுக்கு 2 சப்பாத்தி. எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு பண்ண அந்த ரெசிபியை மட்டுமே நைட்டுக்கு டின்னரா எடுத்துப்பேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஐ ஹோப் யூ லைக் த வீடியோ. திரும்ப நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம சந்தியா கேஃபேல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல். I'm gonna go to the bathroom.